பால். வாங்க எப்படி செய்யலாம் பாப்ப. நான் ஒரு கப்புக்கு தோரம் பருப்பு வாங்கி எடுத்துக்கேன். பாருங்க. இதை வந்து நல்லா நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு half an hour. இது கூட வந்து நம்ம சேக்கற பொருள் வந்து பாருங்க மஞ்சள் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு பூண்டு இது மூணி இதல போடுறேன் இப்போ ஒரு ஸ்பூன் oil oil ஊத்தியாச்சு இப்போ இத வந்து நம்ம ஒரு ரெண்டு விசிலுக்கு நம்ம வைக்கலாம் ரெண்டு விசில் அடிச்ச உடனே நீங்க எடுத்துருங்க பாருங்க நான் வைக்கிறேன் பாருங்க ரெண்டு விசில் ஆயிடுச்சு நான் இறக்கிட்டேன் இப்போ ஒரு கடாய் வைக்கலாம் இல்ல வதக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் கஸ்தூரி மெத்தி பாருங்க நான் கடையில் வாங்கியிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கடுகு ஜீரகம் உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு மஞ்சள் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடான உடனே கடுகு ஜீரகம்லாம் போடலாம் பாருங்க நல்லா பொரிஞ்சிட்டு அது கூட வெங்காயத்தை போட்டு வதக்குங்க வெங்காயத்தை போட்டு வதக்குங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க அதை நல்லா வதங்கிக்கப்புறம் அதில் வந்து நம்ம இப்போ தக்காளி சேர்க்கலாம் தக்காளி போட்டு நல்லா கிண்டி விடுங்க உப்பு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கப்புறம் நல்லா வதக்குங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடணும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கிட்டு பாருங்கள் நல்லா வதங்கின உடனே நம்ம இதில் வந்து இப்போ வந்து கஸ்தூரி மெத்தி நம்ம ஆட் பண்ணலாம் பாருங்கள் கஸ்தூரி மெத்தி போடுறேன் நல்லா கிண்டி விட்டுக்கிடுங்க கொஞ்சோண்டு காயத்தூள் நம்ம ரெண்டு விசில் எடுத்து வச்ச பருப்பை வந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துட்டு பாருங்கள் நல்லா வெந்துட்டு இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிறதுல நமக்கு ஊற்றிடலாம் பாருங்கள் ஊற்றியாச்சு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கொதிக்கக்கூடாது லைட்டாக ஸ்லிமில் வச்சு கிண்டி விடுங்க பாருங்கள் டால் ரெடி ஆகிட்டு பாருங்கள் கஸ்தூரி மெத்தி டால் ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும்